ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கோக்டு டிராமாவோடைய ஃபைனல் பார்ட் பார்க்க போறோம். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. கோக்டு மறுபடியும் வரப்போறா இல்லையா? சேர்மேன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைச்சதா இல்லையா? இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைரக்டா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கண்ணாடி வழியா பாக்குற நம்ம ஹேண்ட் ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லரே இவன்தானா அப்படின்னு. அப்ப இந்த விட்னஸ் கோக்டுவை பார்த்து கை நீட்டி ஏதோ ஒன்னு சொல்ல போறான். ஹேன் உன்னை தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜியல் கிட்டயும் இங்க பாரு, இந்த விட்னஸ் சொல்றதை வச்சு உனால எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்பதான் கோமாவதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனே வெளியே வந்திருக்கான். இப்படி ஒரு ஆளு மட்டும் நீ விட்னஸா யூஸ் பண்ற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுன்னு வை, நானே கோர்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிடுவேன். ஜியோலும் கடுப்பாகி நீ அந்த ஜின்ஹோ ரொம்ப சப்போர்ட் பண்ற. அவன் வேற ஏதோ ஒரு பெரிய சீக்கிரட்டை யாருக்கிட்டயும் சொல்லாம மறைக்கிறான். இந்த வீடியோ நீயே பாரு, அது நம்ம ஜின்ஹோ டெலிபோர்ட் ஆகி மறைஞ்ச ஒரு வீடியோ தான். இதை பார்த்ததும் ஹேன் இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? சிசிடிவி கேமரால ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அவன் திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போற மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க பிரதர் கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹேன் பஸ்ல போய் உட்காந்து போகும்போது கரெக்டா கோக்டு பக்கத்துல வந்து உட்காருறான். நீ எப்படி திடீர்னு சொல்லி அவங்க கேட்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரும்போது உன பார்த்தேன், அதான் ஃபாலோ பண்ணி வந்தேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் என்னுடைய பிரதரை பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கப்பிள்ஸ் மாதிரியே மாறிட்டாங்க. ஒன்னா வெளியே போய் ஷாப்பிங் பண்றது அது இதுன்னு. ஆனா நம்ம கோக்டுக்கு தான் ஒரு கவலை, அவன் பூமிக்கு வந்திருக்கிற அந்த 99 நாள் சீக்கிரமே முடிய போகுது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் அந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்கிறத பாத்துட்டு ஹேன் அதை ஓபன் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அக்ஷன் அதை அவங்களை டச் பண்ணவே விடாத மாதிரி தடுத்து நேரம் அங்க இருந்து ரூமுக்கு போக சொல்லிடுறாரு. போய் தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வரல. டிவி ஆன் பண்ண நியூஸ்ல அந்த கேங்ஸ்டர் இறந்து போன விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் ஹேனுக்கு ஞாபகம் வருது, இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும் போது கோக்டு நம்ம கூட கார்ல தான் இருந்தான். காரை யார் மேலயும் மோதிட்டோன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள இவனால காணும். ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே கீழே நடந்து போறாங்க. அந்த கபோர்ட் மறுபடியும் அவங்களுடைய கண்ணில் படுது. அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கு. ஜின்னுவோ மட்டும் சீரியல் கில்லரா இருந்திருந்தா இதுக்குள்ள நிறைய கத்தி கன்ஸ் எல்லாம் இருந்திருக்குமே. அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லி கண்ணாடியை பாத்துக்கிட்டே டிசைன் டிசைனா அவங்களுடைய ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கேமரா மாதிரி. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னொரு கண்ணாடி யூஸ் பண்ணி கோக்டு அக்ஷன் கக்ஷன் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஹேனை பார்த்ததுமே சிரிப்பு வந்துருது. இப்ப கட் பண்ணா மறுபடியும் நம்ம கோக்டுவை என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. இதை கேள்விப்பட்டது நம்ம ஹேன் அவங்களுடைய தம்பியால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி பயந்து போய் நானும் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு கோக்டு கூட அவங்களும் நடந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பிரஸ் மீட்டே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா நாங்க தேடிட்டு இருந்த அந்த சீரியல் கில்லர் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கில்லர் யாருன்னு கண்ணால பார்த்த ஒரு விட்னஸ் எங்க கிட்ட உண்மையை சொன்னாரு. இப்படி அந்த ஆபீசர்ஸ் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹேன் ஜின்ஹோ வேக வேகமா அங்க இருந்து வெளியே தள்ளிட்டு போறாங்க. ஒருவேளை இவன் பேரை ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு. ஆனா வேற ஒருத்தவனுடைய பேரு சொல்லி அவன் தான் தேடிட்டு இருந்த சீரியல் கில்லர் அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. இவன் மேலயும் நிறைய கேஸ் இருக்கு, இவனை நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு. இப்பதான் நமக்கு அந்த பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றதே காட்டுறாங்க. அந்த கேங்ஸ்டருடைய கதையை முடிச்சுட்டு கோக்டு அங்க இருந்து போகும்போது அங்க அடிபட்டு கீழே விழுந்திருக்கிற ஒரு ஆள் அவனை பாத்துட்டான் அப்படின்ற விஷயத்த கவனிச்சிருப்பான். அவனை ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இவனுடைய உருவத்தை வேற ஒரு ஆளுடைய உருவம் மாதிரி காட்டியிருப்பான். இதனால விட்னஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கொலையெல்லாம் பண்ணது கோக்டு கிடையாது, வேற ஒரு பர்சன். கட் பண்ணா இப்பதான் நம்ம ஹேனுக்கு சந்தோஷமா இருக்கு. கில்லர் மாட்டிக்கிட்டான், ஜின்ஹோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்னு. என்னோட பிரதருக்கு ஓ மேல மட்டும் தான் டவுட், நீ தான் அந்த சீரியல் கில்லரா இருப்பான்னு. ஆனா நல்லவேளை அப்படி எதுவும் இல்ல, இறந்து போயிருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனா அவங்களுக்கு சாகடிச்சது ஒண்ணும் சரியான முடிவு இல்லல்ல. இதை கேட்டதும் கடுப்பாகி நம்ம கோக்டு அவங்க எல்லாரும் இறந்து போறதுக்கு சரியான ஆளுங்க தான், அவங்கள சாகடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை இந்த கொலையெல்லாம் பண்ணது நான் தான், எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா நீ என்ன காப்பாத்திருக்க மாட்டியா? ஹேன் எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்களா? இவன் கோச்சுக்கிட்டு நேரம் உள்ள போயிடுறான். இப்ப சேர்மனை காட்டுறாங்க, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவனுடைய டாபிக் போயிட்டு இருந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் இப்ப அந்த சீரியல் கில்லருடைய டாபிக் தான் போயிட்டு இருக்கு. இதனால இவனுடைய மெடிசன்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. இவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப கோவமா ஜங் இந்த இடத்துக்கு வரான். எனக்கு ஸ்பான்சர் பண்ற விஷயத்துல பிளாக்மெயில் பண்ணி என்ன சரின்னு சொல்ல வச்சிட்டேன். இப்படி இந்த புது மெடிசன்ஸ்க்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம என்னுடைய பேரை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு இவன் பேசினா மறுபடியும் சேர்மேன் இவனை பிளாக்மெயில் தான் பண்றான். ஆக்சுவலா இந்த ஜங்கோட போன்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதை சரி பண்றதுக்காக யாருக்கும் தெரியாம ஒரு மெடிசன்ஸ் எடுத்திருக்கான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன இவன் பண்ணது பெரிய தப்பு, இதனாலதான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இவனுடைய கரியரே முடிஞ்சிடும் சொல்லி பயப்படுறான். எதுவும் பண்ண முடியாத நிலைமையில ஜங் அங்கிருந்து வெளியே போகும்போது சேர்மனுடைய அடியால் வந்து அவங்க கிட்ட போன் கேக்குறான். என் போன் உடஞ்சு போயிருச்சு, ஒரு எமர்ஜென்சி, நான் கால் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இவன் யாருனே தெரியாததுனால ஜங் அவனுடைய போன் அவங்க கிட்ட தந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹேன் அவங்களுடைய தம்பி ஜியோல் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிருந்தேன், ஜின்ஹோக்கும் இந்த மர்டர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு. போனால அவன் கிட்ட பேசாம கோச்சுக்கிட்டு போயிட்டான் தெரியுமா? எனக்கு தெரியாது, நீ தான் போய் அவனை சமாதானப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜியோல் ஜங்குன்னு வர சொல்லிருக்காங்கன்னு அவங்களை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால நீ சொன்ன டைம்க்கு என்னால வந்து உன்ன மீட் பண்ண முடியல. நல்லா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருந்து போகும்போது அவங்க கிட்ட சோகமா பேசிட்டு போயிட்டு இருக்கான். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சரியான பர்சன் என்னால இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் வேற எதை பத்தி யோசிக்காம ஜங்குன்னு உனக்கு கிஸ் பண்றாங்க. அதே மாதிரி
எக்ஸ்ரே கோக்டுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்துல உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்றது எனக்கு புரியுது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டுறோம். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம கோக்டுவும் ஹேனும் ஜங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரு உண்மையை சொல்லணும். ஜின்ஹோனுடைய அம்மாவை எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவங்க பேரு மீசோன் தானே. ஒரு கிளினிக்கல் ட்ரையலுக்காக நான் போயிருக்கும் போது அவங்களை மீட் பண்ணேன். அவனோட பிரச்சனை என்ன, அது சரி பண்றதுக்காக தான் வந்து இடத்துக்கு போனான்ற எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்லிட்டு இதை ஒரு காரணமா வச்சுதான் அந்த சேர்மன் என்ன மிரட்டிட்டு இருக்கா, என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்றதையும் சொல்றோம். இப்ப அந்த சேர்மனே அவனுடைய அடியாளையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஜங்கிட்ட இருந்து எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு நாள் போன் வாங்கியிருப்பாங்க அந்த அடியால. அப்ப அதுல ஒரு சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கான். அந்த போன் சாதாரணமா ஆஃப்ல இருந்தாலும் யார் என்ன பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுல அவனால கேட்க முடியும். அப்ப இந்த ஜங்கு ஜின்ஹோ அப்புறம் நம்ம ஹேன் அவங்க ரெண்டு பேரையும் போய் நேர்ல மீட் பண்ணி சேர்மனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. இந்த ஜின்ஹோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு ஹேன் தான். சரியான டைம் பார்த்து யாருக்கும் தெரியாம அவளை கடத்திட்டு வந்துருன்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த அடியாலும் வந்திருக்கான். அதுவும் எப்படி டாக்டர் மாதிரி ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஹேன்கே தெரியாத மாதிரி அவங்க வச்சிருக்க அந்த காஃபி கப்ல மயக்க மருந்து கலந்துடுறோம். இவங்க உள்ள போனதும் ஜியோல அவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். காஃபி குடிச்சிட்டு நம்ம ஹீரோன அவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹேன் வெளியே வந்தா கார் பார்க்கிங்ல இன்னும் அந்த அடியால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவன் தான் அவங்களை நிறைய டைம் அட்டாக் பண்ண வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதே மயக்கம் போட்டு கீழ் விழுந்துடுறாங்க. அவன் ஹேன் அங்கிருந்து கடத்திட்டு போக ஆரம்பிக்கிறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம கோக்டு ரெஸ்டாரண்ட்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க நம்ம ஜியோல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹேன் அவங்கிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நான் வரும்போது கார் பார்க்கிங்ல ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த ஆளை பாக்குறதுக்கு என்னோட இடத்துல வந்து கேமரா ஃபிட் பண்ணிட்டு போன அந்த ஆள் மாதிரியே இருந்தான். இந்த விஷயத்தெல்லாம் ஹேன் இவங்கிட்ட தந்த அந்த காஃபியை குடிச்சிட்டே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்க வேக வேகமா ஓடி போய் பார்த்தா அவன் ஹேனை கடத்திட்டு போயிட்டு இருக்கான். உடனே அவன் கோக்டு கால் பண்ணி ஜின்ஹோ ஹேனை யாரோ கடத்திட்டு போறாங்க, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன், நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமானு சொல்றான். நம்ம கோக்டு கிட்ட தான் பவர் இருக்கே, சீக்கிரமா அந்த ஏரியாவுக்கு போய் அந்த அடியால மடக்கி பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். மயக்கத்துல இருக்கிற ஹேனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக யாரும் பாக்காதப்ப டக்குன்னு அங்கிருந்து மறைஞ்சு நேரம் நம்ம கோக்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போயிடுறான். கண்ணை வச்சு அந்த அடியால மிரட்டிட்டு இருக்கிற நம்ம ஜியோலுக்கு புதுசா ஒரு பிரச்சனை. மயக்க மருந்து கலந்து இருக்கிற அந்த காஃபி அவனு தானே குடிச்சிருக்கான், அதனால அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த அடியால அவன் ஏதாவது பண்ணலான்னு போறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்களா, அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். சேர்மேன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கால் பண்ணி சொல்லிட்டு அந்த அடியால் போய் சேஃபா ஒரு இடத்துல பதுங்கிடுறான். கட் பண்ண இப்ப நம்ம கோக்டுவ காட்டுறாங்க. சேர்மேன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்றது அவனுக்கு தெளிவா தெரியுது. ஆனா ஹேன் இவனு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி தடுக்கிறதுனால இவனால டைரக்டா போய் சேர்மேன் அட்டாக் பண்ண முடியல. அதனால அவனுடைய இடத்துல போய் உட்காந்து கால் பண்ணி அவனையும் மிரட்டிட்டு இருக்கான். சரியான டைம் வரும்போது அவனுடைய கதையை முடிப்பேன், ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. பயந்து போய் சேர்மேனும் வேக வேகமா அவருடைய இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா முக்கியமான ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணும். எல்லாத்தையும் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஜியோல் இன்னும் எழுந்திருக்கவே இல்லன்னு சொல்லி ஹேன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கோக்டு தான் அவங்களை வந்து சமாதானப்படுத்துறான். அவன் சீக்கிரம் எழுந்திருச்சிருவான்னு எதுவும் ஃபீல் பண்ணாதானு. ஆனா அவன் மைண்ட்ல இப்ப ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஹேன் என்ன இப்படி ஃபீல் பண்றான், ஒருவேளை நம்ம இவ்வளவு விட்டுட்டு போயிடுவோன்றது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு போய் இந்த டாபிக் பத்தி கக்ஷின் கிட்டயும் அக்ஷின் கிட்டயும் பேசி ஐடியா கேட்டுட்டு இருக்கான். நான் ஹேனை விட்டுட்டு போய் தான் ஆகணும், ஆனா அதுக்காக அவன் கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நீங்க வேற கண்ட்ரிக்கு போறதா சொல்லிடுங்க. ஆனா இவனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஹேனை மீட் பண்றதுக்காக நேரிலே போயிருக்கான். நான் இந்த பூமியை விட்டு போயிடுவேன்னு உண்மையை சொல்லலாமான்னு கூட யோசிக்கிறான். ஆனா கடைசியில சொல்லாமலே வந்துடுறான். கட் பண்ண ஜியோல பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்ப அவன் நார்மல் ஆகிட்டான். உங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணது யாரு, அவனுடைய உருவம் எப்படி இருக்கும்ன்றது உங்களால வரைஞ்சு காட்ட முடியுமான்னு கோக்டு கேட்க, இவங்களுடைய டிராயிங் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. அந்த அடியாலோட உருவத்தை எந்த அளவுக்கு கேவலமா வரைய முடியுமோ அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த சேர்மனுக்கு எதிராக எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோ பண்ணாத, அவனை நான் பாத்துக்கிறேன்னு கோக்டு சொல்றான். அடுத்த நாளே இல்லீகலா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த சேர்மனோட இடத்துல ரைடு போகுது. அவனை கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இந்த தப்பு எல்லாத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஒத்துக்கிறான். இதுல ஏதாவது பிளான் இருக்கா என்னன்னு தெரியல, சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கோக்டு அவங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஜங்கோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப ஜங் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேர்மனோட அடியாளு அவன் குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒரு பவுடர் கலந்து வச்சிடறான். இது தெரியாம அவன் குடிச்சிட்டு ஸ்விம்மிங் பிராக்டிஸ்க்கு போகும்போது தண்ணிலே மயங்கிடுறான். அவன் கதை இங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டியது, ஆனா கோக்டு தான் சரியான டைம்க்கு வந்து அவன் அங்கிருந்து காப்பாத்துறான். அப்பதான் அவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பாஸ்ட் லைஃப்ல ஜங் தான் அவனுடைய தம்பியா இருந்திருப்பான். அப்ப ஹீரோயினா இருக்கிற லீசிலுக்கு ஒரு கிஃப்ட் தரணும்ன்றதுக்காக அவனுடைய தம்பி கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பான். லீசிலுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எனக்கு வாங்கித்தான் அப்படின்னு. உடனே அவனும் போய் ஒரு பாட்டியோட கடையில பிளவர் டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேர் பின்ன செலக்ட் பண்ணிருக்கான். இது வேணா, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்கிட்ட இருந்ததை வாங்கிடுறாங்க. அவனுடைய தம்பி ஜங்க கண்டுபிடிச்சிட்டான் தெரிஞ்சதும் நம்ம கோக்டுக்கு சம சந்தோஷமா இருக்கு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீ இங்கேயே தங்க, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஜங்கும் சரி ஹென்கும் சரி ஒன்னும் புரியல, இவன் ஏன் அப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு. ஆக்சுவலா பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோ கோக்டு வசாக அடிக்கும் போது அவனுடைய பிரதர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பான். இதனாலதான் கடைசியில் அவனோட லைஃபே முடிஞ்சு போயிருக்கும். இதை பத்தி அவன் அக்ஷன் கிட்டயும் கக்ஷன் கிட்டயும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சு ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. மாஸ்டர் கோக்டு உங்களுக்கு இன்னும் 20 நாள் மட்டும் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு. இப்படி அவங்க பேசிட்டு இருந்ததுலாம் அந்த பக்கம் அவர ஹேன் கேட்டுட்டு இவங்க கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் 20 நாள் தான் உனக்கு டைம் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு.
உடனே அக்ஷன் இல்ல அவர் வேற கண்ட்ரிக்கு போறத பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. என்கிட்ட சொல்லாம நீ எப்படி இந்த விஷயத்த பண்ணலான்னு ஹேன் மறுபடியும் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க இந்த இடத்தையே விட்டுட்டு நேரம் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஜியோலும் ஜங்கனும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஹேன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குனு வேக வேகமா ஒரு இடத்துல ஒளிய சொல்றான். எனக்கு மேல டவுட்டா இருக்கேன்னு சொல்லி உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் அவங்க யாருன்ற விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனை தான். இவன் எப்படியோ ஹேனை சமாளிச்சு அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஜங்குன் அங்கிருந்து தப்பிக்க வச்சிடறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம ஹேனு கோக்டோடைய வீட்டுக்கு போய் அவன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஆளே காணும். ஒருவேளை உண்மையாவே வேற கண்ட்ரிக்கு போயிட்டானு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு கோக்டோடைய வாய்ஸ் கேக்குது. அவனை பாக்குறதுக்காக பரபரப்பா ஓடும்போது படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழப்போறாங்க. அவன் தான் வந்து பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்காக ஒரு ரிங்கையும் வாங்கி கிஃப்டா தரான். இப்படி ஹேனை தனியா விட்டுட்டு போற விஷயத்துல கோக்டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போய் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே அவனுடைய ஐடியாவை சொல்லிட்டு இருக்கான். 99 நாள் பூமிக்கு வந்து தப்பு பண்றவங்களை சாகடிக்கிறதா என்னுடைய வேலை. இந்த வேலை முடிஞ்சதும் அவனா கேட் ஓபன் பண்ணிட்டு பூமியில இருந்து ஆப்டர் லைஃப்க்கு போயிடுவான். இந்த டைம் அப்படி போகாமலே இருக்க போறேன், என்னதான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு. இப்ப நைட் டைம் ஹேன் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கும் போது கோக்டோடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல வந்திருக்கிற போட்டோவை பார்த்து அவங்க பயந்து போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஜியோல யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. இவன் உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு. கோக்டோ மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போறதா சொல்றான். ஆனா ஹேன் அவன் கூட அடம் பிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. வந்ததும் ஜியோடைய நம்பர் கால் பண்ணி பாக்குறாங்க. அவனுடைய போன் மட்டும் இங்கே ரிங் ஆகுது. ஏதோ ஒரு பீரோல இருந்துதான் சத்தம் வருதுன்னு சொல்லி அவங்க அதை ஓபன் பண்ணதும் திடீர்னு அந்த பொருளை வெடிச்சு சிதறிடுது. ஆனா ஹேன்க்கு எதுவும் ஆகாத மாதிரி அவங்களை டெலிபோர்ட் பண்ணி கோக்டோ வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். நம்ம எப்படி திடீர்னு வெளியே வந்தோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தானே ஆச்சு. உன் ஃபேஸ்ல அடிபட்டு இருக்குன்னு இவங்க சொல்லும் போதே கோக்டோடைய உடம்புல அடிபட்டு இருந்தது எல்லாமே தன்னால சரியாகிடுது. இவன் கண்டிப்பா மனுஷன் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு அப்படின்றத இப்பதான் ஹேனுக்கே புரியுது. யார் நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு பதறி போய் நின்னுட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, என்னுடைய பேர் கோக்டோ, நான் ஒரு கிரிம் ரீப்பர், நான் பூமிக்கு வந்திருக்கிறது தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர்றதுக்காக தான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்து போன ஹேன் அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் ஹேன் இதை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. கோக்டோவும் அப்படிதான் போய் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்தவன் கக்ஷன் அந்த இடத்துக்கு வந்ததும் ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான். மத்தவங்களை மாதிரி என் லைஃப் மட்டும் ஏன் சாதாரணமா இல்ல, நான் எப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு. கக்ஷினும் சரி இதெல்லாம் சீக்கிரமே சரியாகிடும் சொல்லி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இப்ப ஜியோல காட்டுறாங்க, பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருப்பான். அவன் அங்கேதான் கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க. தப்பிச்ச நேரம் ஹேன் கிட்ட வந்து யாருனே தெரியல பின்னாடியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணி அங்க இருந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹேன் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஹேன் சர்ச்சுக்கு போறாங்க. அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு கோக்டோவும் பின்னாடியே போறான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு இடத்துல போய் உட்காந்து மன்னிப்பு கேட்போம்ல, அந்த மாதிரிதான் போய் அவங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத அந்த ஆப்போசிட்ல உட்காந்து இருக்கிறது நம்ம கோக்டோ தான். என் லைஃப்ல எனக்குன்னு வேற யாரும் இல்ல, என்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நானும் என்னுடைய பிரதரும் மட்டும்தான் இருந்தோம். நான் ஒரு அன்லக்கியான பர்சனா ஃபீல் பண்றேன்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசி முடிச்சுட்டு கோக்டோ அவங்களுக்காக தந்திருந்த அந்த ரிங்க கழட்டி அங்கேயே வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹேன் அங்கிருந்து வெளியே போகும்போது கோக்டோ போய் அவங்க கிட்ட பேசி அவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நீ ஏன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பாக்குற, இது என்னுடைய வேலையே, இதுதான் ஒரு கிரிம் ரீப்பர், நீ எனக்கு கொஞ்சம் டைம் கூட என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன், அது வரைக்கும் அந்த ரிங் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ரிங் அவங்க கிட்ட தந்துடுறான். ஹேனுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நீ யாரையும் சாகடிக்காத மான்ஸ்டர் மாதிரி நீ எப்ப மாறிட்டேன்னு நினைக்கிறியோ அப்ப எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜங்குன்னு அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. ஜியோல அவங்க டேட் பண்ற விஷயம் சரியா இல்லையான்றதுல இவங்களுக்கே பல டவுட். ஏன்னா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஜியோல் ஹேனுடைய தம்பி அப்படின்னு. அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுவும் ஃபேஸ்ல அடிபட்டு பேண்டேஜ் போட்டுட்டு என்னாச்சு உனக்குன்னு கேட்க, இல்ல இன்னொரு இடத்துல கடத்தி வச்சிருந்தாங்க, அங்க ஒரு பிளாஸ்ட் நடந்தது, அதனாலதான் என்னுடைய ஃபேஸ்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்றான். பதட்டத்துல ஜங்குன், என்ன இந்த விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்ற, உன் சிஸ்டர் ஒரு டாக்டர் தானே, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும்னு எப்படி பாத்துக்கணும்ன்றது கூட அவளுக்கு தெரியாதா. இவனுக்கு டவுட் வந்துருது. ஆமா என் சிஸ்டர் ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹேன் சோகமா இருக்காங்கன்றது தெரிஞ்சது ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க அந்த லேடி அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம், கொஞ்ச நாளா நீ ஆளே சரியில்லையே, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி அவங்க சமாளிக்க ட்ரை பண்ணும் போதே கரெக்டா நம்ம கோக்டோ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அவனை பார்த்ததும் ஹேன் அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றாங்க. இல்ல நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இவன் அவங்களை தடுக்கிறான். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன், உன நான் கிஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறான். அவன் நம்ம ஹேனோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றது முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறான். இவங்க கடுப்பாகி இங்க எவ்வளவு சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன கிஸ் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்க, என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு. இப்படி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹேனுக்கு திடீர்னு பாஸ்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஃபிளாஷ் ஆகுது. என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹேன் எனக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. நான் பாக்குறதுக்கு அப்படியே அந்த பொண்ணு சிவல் மாதிரியே இருக்கான்னு நீ என்கிட்ட வந்து பேசுறேன். ஒருவேளை நான் அந்த பொண்ணா இல்லையான்னு என்னன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அவனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு நீ வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிதானு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேள்வியே கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோக்டோன் திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போக ட்ரை பண்றோம். ஆனா கடைசி நேரத்துல ஹேன் இவனை டச் பண்ணிடுறாங்களா, அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து
வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. நீ எதுக்கு அடிக்கடி இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க? கேமரால மட்டும் நீ மாட்டினா கண்டிப்பா உன புடிச்சிருவாங்கன்னு ஹேன் அவன மிரட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்ப எங்க வந்திருக்காங்கன்னா கரெக்டா ஜெயில் வந்திருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் ஆச்சு இல்ல, அதை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கவர் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு போல இருக்கு. இதை செக் பண்ணாலே போதும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆபீசர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எங்க ஏதாவது இவன் மாட்டிக்க போறானு சொல்லிட்டு ஹேனி வீட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன அமைதியா உட்காந்துருக்க, உன் பவர் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலன்னா கண்டிப்பா மாட்டிப்பேன் அப்படின்னு. இவன் அந்த ஆபீசரை ஹிப்னடைஸ் பண்ணலாம்னு போறதுக்குள்ள அங்க வீடியோவே பிளே ஆகாம பிளாங்கா வந்துருது. என்னன்னு பார்த்தா கோக்டு வந்த டைம் காப்பாத்திருக்கிறதே ஜியோல் தான். அவன் அந்த பென்ட்ரைவ் தூக்கி போடலான்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று இருக்கும் போதே கரெக்டா நம்ம கோக்டுவும் மறைஞ்ச அந்த இடத்துக்கு வரும். உன் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்தது, நீ யாரு அப்படின்ற உண்மையை நீ இப்பயாவது சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க கோக்டுவும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு ஹியூமன் கிடையாது, இங்க இருக்கிற கெட்டவங்களை சாகடிக்கிறது என்னுடைய வேலை. ஃபர்ஸ்ட் நீ என்ன ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாது, ஏன்னா இங்க இறந்து போனவங்க அவ்வளவு நல்லவங்க கிடையாது. நான் சொல்றது கேளு, உன்னுடைய சிஸ்டர் ஹேன சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீமா இருந்தா மட்டும்தான் அந்த சேர்மனுடைய கதையை முடிக்க முடியும். கோக்டு பேசுறது கரெக்டா தான் இருக்கு அப்படின்றது புரிஞ்சதும் ஜியோல இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்றேன். இப்ப நம்ம கோக்டு வர சொல்லிருக்கான்னு சொல்லிட்டு ஹேனு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டா வந்து மறுபடியும் அந்த கிஸ்ஸ பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். நான் சொல்றது கேளு, இப்படி பண்றதுனால அவனுடைய பாஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத என்னால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி உனக்கு கிஸ் பண்ண ஹேன் பிரின்சஸ் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் போது நடந்த எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நம்ம கோக்டு இறந்து போன அப்புறம் ஒரு வயசான கிங்க தானே உங்களை மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிங் வேற யாரும் இல்ல, இந்த லைஃப்ல இருக்கிற சேர்மன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுது. கடைசியில நம்ம லீசல் தான் உங்க தலையில இருக்கிற ஹேர்பின் வச்சு அவனுடைய கதையை முடிச்சிருக்காங்க. அவங்களும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்றதுல உனக்கு தெரியுது. அந்த சேர்மனாலதான் உனக்கு எப்பவுமே பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சது. உன்னுடைய ஃபேஸ் எப்படி மாறி போயிடுது? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? ஏதாவது சேட் எண்டிங்கான்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, கடைசி வரைக்கும் நீ உன் ஃபேமிலி கூட ஒன்னும் சந்தோஷமா தான் இருக்கன்னு போய் சொல்றான். ஹேனுக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்றது தெரிஞ்சு அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம கோக்டு என்ன பண்றான், சேர்மனுடைய அடியால் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவனை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ வேற வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போனா என்னால உன்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டே என்ன, ஜங்க எதுக்காக அந்த சேர்மன் பிளாக்மெயில் பண்றான், நீ எதுக்கு அவனை சாகடிக்க ட்ரை பண்ண, அவனுடைய சீக்ரெட் என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையான்னு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில கோக்டுக்கு ஒரு அடிபட்டு இருக்கும். அவன் வீட்டுக்கு வந்த அப்புறமும் கூட அது அவனுக்கு சரியாகல. வீட்டுக்கு போய் அக்ஷன் கக்ஷன் கிட்ட அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அந்த அடியால் இருக்கிற இடத்த நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், ஜியோல அவனுடைய டீம் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. சேர்மன் உருவாக்குன அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால உங்களுடைய தம்பி ஜங்க் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேக்குற இவனுக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த நம்ம கோக்டுக்கு திடீர் அவனுடைய செஸ்ட் வலிக்க ஆரம்பிக்குது. நேத்து அந்த அடியால் கூட அவன் சண்டை போடும் போது அவனுடைய செஸ்ட்ல அடிபட்டு இருக்கும், இப்ப திடீர்னு அதுல இருந்து பிளட் வருது. ஹேன் சொன்னதுனால இவன் யாரையும் சாகடிக்காம இவனுடைய வேலையை கண்டினியூ பண்ணாம இருக்கான்ல, அதனாலதான் இவனுக்கு இப்படி திடீர் திடீர்னு என்னமோ ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜியோல் ஹேன கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். இப்பதான் அந்த அடியால் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவன் தான் கடத்த ட்ரை பண்ண ஆளான்னு கேக்குறதுக்காக இவனை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹேன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் தான் அந்த ஆளுங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்களும் உங்களுக்கு பிளாஷ் ஆகுது. அப்பவும் அந்த கிங்கோட கமெண்ட்ரதே அந்த அடியால் இருந்திருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா கையில இருக்கிற அந்த ரிங்கும் உடஞ்சு போயிருக்கு. அவங்களுக்காக கொக்டு வாங்கி தந்த ரிங் இது. திடீர்னு ஏன் அப்படி நடக்குது, அப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரிங் அவன் எங்க இருந்து வாங்கி தந்தானோ அதே இடத்துக்கு அதை சரி பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த கடையில இருக்கிற பாட்டி யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம ஹேனுடைய பேஷண்டா இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும்போது கோக்டுடைய கதையெல்லாம் பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அவங்க தான் இது. அந்த ரிங்க பத்தி பேசிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஹேர் பின்ன பாக்குறாங்க. இது அவங்களுடைய தான் பாஸ்ட் லைஃப்ல இருந்திருக்கும்ல, அது அது அவங்க டச் பண்ணதுமே அவங்க லைஃப்ல நடந்த எல்லா பழைய விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க பிரின்சஸா இருக்கும்போது கோக்டு லவ் பண்ணது, ஒரு வயசான கிங்க்கு அவங்களை மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் நடந்த அந்த சண்டையில அவன் இறந்து போயிருப்பான். இவ்வளவு விஷயம் நடந்த அவன் ஆஃப்டர் லைஃப்க்கும் போகாம மறுபடியும் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக தான் அவன் கோக்டுவா பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சதும் நம்ம ஹேன் கோக்டு நினைச்சு தனியா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்காக மட்டும்தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு. இங்கதான் ஹேன் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோக்டு இங்க வந்ததும் அவங்க வேகமா ஓடி போய் அவனை ஹக் பண்ணிடுறாங்க. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் சோகமா இருக்கன்னு கேட்டா ஹேன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ அடிக்கடி லீசில் அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருப்பிய, உனக்கு அவங்க முக்கியமா இல்ல நானான்னு கேட்க, பாஸ்ட் லைஃப்லதான் எனக்கு லீசில், இந்த லைஃப்ல நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஹேன் ஹேர் பின் அப்புறம் அந்த உடஞ்சு போனறிங்க ரெண்டுமே எடுத்து சேஃபா ஒரு இடத்துல வச்சிடறாங்க. கக்ஷின் வேற கொஞ்சம் சோகமா இருக்காங்க, ஏன்னா கோக்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பூமி விட்டு போக போறோம். இந்த விஷயத்தை கேட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா, அக்ஷின் தான். நீ எப்படி மாஸ்டர் கோக்டுவ தப்பா பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும் போது தெரியாம அவன கிஸ் வேற பண்ணிடுறாங்க. இப்படி நடந்ததுல இருந்து அக்ஷின் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. கோக்டு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசும்போது கூட அவனை மதிக்காம அப்படியே சோஃபாலே தான் படுத்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்காருன்னு கேட்டா கக்ஷின் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு தலையில அடிபட்டுருச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து
வந்திருக்கிறாரு, நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவோம். நாளைக்கு அந்த சேர்மனுடைய கேஸ் தான் கோர்ட்ல நடக்க போகுது. அவர் தான் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு ஒரு பொண்ணு விட்னஸா வந்திருக்காங்க. ஆனா சேர்மன் என்ன பண்ணிருக்காரு, இந்த பொண்ணால அவருக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்காரு என்னன்னு தெரியல. அவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது சேர்மன் இதுல எந்த ஒரு தப்பும் பண்ணல, அக்ஷின் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அப்படியே போய் சொல்லிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சேர்மன் கோக்டுவை பார்த்து சிரிக்கிறான். எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவனுடைய அடியாலையும் போட்டு தள்ளிட்டான். அக்ஷின்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி அவர் எழுந்து கத்திட்டு இந்த பொண்ணு மிரட்டி இருக்காங்களா இல்ல பணத்தை தந்துட்டாங்களான்னு தெரியல, போய் சொல்றா அப்படின்னு கட் பண்ண. வீட்டுக்கு வந்த அப்புறம் கோக்டு கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. உங்க பிரதர் ஜங்கோ இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானே, பேசாம அவரையும் நம்ம ஒரு விட்னஸா கூப்பிட்டுலான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் யூஎஸ் போறதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி உங்க எத்த பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜங்கி உன்னை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறான். உன்னை நான் யூஎஸ்க்கு தானே போக சொன்னேன், நீ அங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஏர்போர்ட்ல இருக்கும் போதே கோர்ட்ல எந்த விஷயமும் சரியா நடக்கல அப்படின்றத கேள்விப்பட்டேன். நான் அந்த சேர்மனுடைய பிரச்சனையை எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அந்த மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கான சைட் எஃபெக்ட் எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இதுக்கான ட்ரீட்மெண்ட்காக தானே நீங்க என்ன யூஎஸ்க்கு அனுப்புறீங்க. இதெல்லாம் கேட்டது நம்ம கோக்டுக்கு அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம கோக்டு ஹேண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு செஸ்ட்ல பெயின் வர்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அடிப்பட்ட இடம் ஆறாம இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஹேண்ட் இதை பார்த்துட்டு அவங்க கிட்டே கேக்குறாங்க, அவன் ஃபேஸ்ல அடிப்பட்டது கூட உடனே சரியாகிடுச்சு, இது ஏன் இன்னும் அப்படியே இருக்குன்னு கேட்க இவனு சமாளிச்சிடறான். அது என் பாஸ்ட் லைஃப்ல எனக்கு இங்கதான் அடிப்பட்டது, அதனாலதான் இந்த காயம் அப்படின்னு கோக்டு சுத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஹேண்ட் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ரூம்ல தனியா இருக்க கோக்டு அங்க இருக்க பொருள்லாம் செக் பண்ணி பாக்கும்போது பிளவர் டிசைன்ல இருக்கிற அந்த ஹேர் பின்ன பாத்துறான். இதை ஹேண்ட் பத்திரமா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானா, கண்டிப்பா அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்குன்னு அர்த்தம். இவன் அந்த ரிங் வாங்கின இடத்துக்கு போய் பாக்குறான், இப்பதான் அந்த பாட்டு யாருன்ற விஷயமும் இவனுக்கு ஞாபகம் வருது. நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை பாத்திருக்கேன். இந்த ஹேர் பின்ன நான் உங்ககிட்ட இருந்து வாங்கும் போது இதை யூஸ் பண்ற ஓனருடைய பிளட் இதுல படும் சொல்லிருந்தீங்க. எந்த வருஷம் இந்த பொருள் அவங்க கிட்ட போனாலும் கண்டிப்பா இது நடக்கும் நீங்க சொல்லிருந்தீங்க. இந்த டைம் கண்டிப்பா அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹேன் அந்த கிங்க சாகடிச்சுட்டு இந்த ஹேர் பின்னால குத்திட்டு தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இந்த லேடி ஒன்ன பார்த்து நீங்க பண்ற தப்புக்கான பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. நீ உன்னோட தம்பி பிரின்சஸ் எல்லாரும் இறந்து போயிட்டீங்க அந்த கிங்கோட கதையை முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நாட்டுல ஒரே பிரச்சனை, நிறைய மக்கள் அதால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க யாருக்கும் இந்த லைஃப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சா அவங்களை விட்டுட்டு போயிடுன்னு இந்த லேடி சொல்றாங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம கோக்டும் அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜங்குனுக்கு கால் பண்ணி நம்ம ஹேன் அவங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை அவளுடைய பிரதரை தான் நம்ம டேட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாலா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா நம்ம ஹேன் இங்க வந்திருக்கிறதே வேற விஷயம். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது சேர்மனுக்கு அகேன்ஸ்ட் அந்த கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜி அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. ஜின்ஹோட அம்மா ரிப்போர்ட்ட கூட அவங்க தான் மாத்தி சப்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்டர் ஜி இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்காக கண்டுபிடிச்சு கூடன்னு கேக்குறாங்க. இதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு நீ மேல கோவப்படக்கூடாது, டைம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஹேன் ஜங்குன் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஜியோல அம்மா நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, இந்த பொண்ணு கூட இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்க, அன்னைக்கு ஒரு நாள் லிப்ட்டுக்கு வெளியே உன்னை போட்டு அந்த அடி அடிச்சாலே, போன்ல பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு ஜங்குன் அப்படின்றது உனக்கு தெரியும். இதை கேட்டது இவனுக்கே ஒரு குழப்பமாயிடுது. நம்மளை விட சீனியரா இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம், இது சரியானு தெரியலையே அப்படின்னு. இப்ப கட் பண்ண நெக்ஸ்ட் டே அவனுடைய பிரதர் ஜங்க கோர்ட்டுக்கு நம்ம கொக்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் அங்க மேல மாட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் கீழே நின்றுட்டு இருக்கான். அந்த பொருள் அவன் மேல விழுற மாதிரி வருது. வேற வழி இல்லாம நம்ம கோக்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பையனை காப்பாத்துறான். இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே இந்த சேர்மனுடைய பிளான் தான். இவன் ஜங்க தனியா விட்டுட்டு வந்த இந்த கொஞ்ச நேரத்துல வேற ஒரு ஆள் வந்து அவன் அட்டாக் பண்ணிடுறான். இப்ப அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நம்ம கோக்டுவும் ஹேனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சு போயிருக்கான் அப்படின்ற டாபிக் தான் இப்ப நியூஸ்ல வைரலா போயிட்டு இருக்கு. அந்த சேர்மன் சும்மா விட மாட்டேன், நீ தடுக்காம இருந்தாலே போதும்னு கதையை முடிச்சிருவன் சொல்லி கத்திட்டு இருக்கான். நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத, அவன் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கும்னு ஹேன் அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இல்ல நான் சும்மா இருக்க போறது இல்லைன்னு சொல்லி கோக்டு கோவப்படும் போதே மறுபடியும் அவனுடைய செஸ்ட்ல பெயின் வர ஆரம்பிக்குது. இப்ப அவன் வீட்டுக்கு வந்ததே அவங்களுக்கு பேண்டேட் மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு விடுறதே கக்ஷன் தான். அவங்களுக்கே இந்த விஷயம் புதுசா இருக்கு. எத்தனையோ வருஷமா நான் உங்களை பாக்குறேன், இப்படி உங்களுடைய உடம்புல அடிபட்டு பிளட் வந்துட்டு இருந்தது இல்ல, நீங்க ஏன் இப்பவும் பூமியில இருந்து கஷ்டப்படுறீங்க, ஆப்டர் லைஃப்கே போயிடலாம்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோக்டுவை தேடி வீட்டுக்கு வர ஹேன் கிட்ட கக்ஷன் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. நீ அவரை பிடிச்சிருக்கன்னு மட்டும் சொல்லிட்டு அவருடைய பனிஷ்மெண்ட் முடிஞ்சிடும், அவர் இங்க இருந்து போயிடுவாரு. இத்தனை வருஷம் கோக்டுவுடைய லைஃப்ல நடக்காத விஷயங்கள்லாம் இப்ப புதுசா நடக்குது. அவர் பூமியை விட்டு போகாம இங்கேயே இருக்கிறதுனாலதான் தினமும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அப்ப இதுதான் கோக்டுவுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை அப்படின்றத ஹேன் புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ண இப்ப நம்ம கோக்டு ஜெயில மீட் பண்ணி சேர்மனை கரெக்டா மாட்டி விடுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்றான். ஆனா அது என்னன்றது நமக்கு இன்னும் காட்டல. இப்ப அந்த சேர்மனும் ஏதோ ஒரு மெடிசன்ஸ் லான்ச் பண்ண போறேன்னு சொல்லி பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கான். வேணுனே மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு சேர்மன் கிட்ட ஜெயில் போய் பேச ஆரம்பிக்கிறான். கோக்டுவை பத்தி நீதான் வேணுனே தப்பான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு பவர்ஸ் இருக்கு, அவனால மறைய முடியும்னு. அது எல்லாமே எடிட் பண்ணதுன்னு நல்லாவே தெரியும். அவன் ஒரு சாதாரணமான மனுஷன் தான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் போய் செக் பண்ணி பாரு, அவனுடைய செஸ்ட்ல அடிபட்டு இருக்க, அவனுக்கு பிளட் வரும் அப்படின்னு. இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது இவனும் கோக்டுவும் சேர்ந்து பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த
கோக்டு எழுந்திருச்ச அப்புறம் ஹேன் போய் அவங்ககிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன், நம்ம வெளியே போலாம், ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹேனும் பக்காவா ரெடியாகி வராங்க. ஒன்னா குக் பண்றது டிவி பாக்குறதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. என்னதான் ஹேன் அவனை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணாலும் கோக்டு அவனுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் திடீர்னு நம்ம கோக்டு அந்த சேர்மனை தேடி நைட் டைம் அவனுடைய இடத்துக்கே போயிருக்கான். இவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஹேன் சொன்னதுனால இவனால எதுவும் பண்ண முடியாது. ஆனா வேணும்னே சேர்மனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு அந்த ஹேர் பின்னி தூக்கி கீழே போடுறான். அவனை நான் சும்மா விட போறது இல்ல, அவனுடைய கதையை நான் எங்கேயே முடிச்சிருவேன்னு சொல்ல இதுதான் சான்ஸ். அந்த சேர்மன் பக்கத்துல இருக்கிற ஹேர் பின் எடுத்து இவன் அட்டாக் பண்ணிடுறான். இப்படி நடந்தப்புறம் தான் நம்ம கோக்டுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஹேர் பின்க்கு அதோடைய ஓனர் பிளட் தேவைப்படாது, ஏன்னா என்னுடைய பிளட் தான் அது பாத்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான்
அப்படின்னு இந்த பையன்கிட்ட பே பண்ணியே வச்சிருக்கான். ஆரம்பத்துல நம்ம ஹேன் இதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனாலும் இப்ப இதெல்லாம் அவங்களுக்கே பழக்கம் ஆயிடுச்சு. தினமும் அந்த பையன் பிளவர் எடுத்துட்டு வந்து தரான். கோக்டோட ஞாபகமா இவங்களும் வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்ல அந்த அடியால் சொல்ற இன்ஃபர்மேஷன் வச்சு சேர்மேனுக்கு பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சு அவன் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இப்ப ஜியோல மீட் பண்ணி பேசிட்டு இருக்க ஜங்குன்னு அவங்ககிட்ட ஃபீல் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா தான் இவ்வளவு வருஷமா அந்த சேர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. உங்க ரெண்டு பேரையும் கடத்தி சாகடிக்க ட்ரை பண்ணது எல்லாமே என்னுடைய அப்பா தான் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால அவங்க கூட இருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி உன பிரேக்அப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ண இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹேன்காக பிளவர்ஸ் எடுத்துட்டு வந்து தர அந்த பையனை வளர்ந்துட்டான். ஆனா இன்னும் அவங்க கோக்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கக்ஷின் தான் உங்களை தனியா கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட எத்தனை டைம் தான் சொல்றது, கோக்டு மறுபடியும் வரப்போறா இல்லையான்றதுலாம் தெரியல. நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படியே தனியா இருக்க போறீங்க? அப்ப நம்ம ஹேனு கோக்டு கிட்ட பேசின ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து அங்க இருக்கிற லைனை அடிச்சே காட்டுறாங்க. அவனை தவிர வேற யாரையும் டேட் பண்ண கூடாதுன்னு அந்த லைன் அவங்க அடிச்சா மறுபடியும் அது நார்மல் ஆகிடுது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஹேனு டேட்டிங்காக சில பேரை மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருக்கும். ஏதாவது வழியில அது கேன்சல் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஜியோல காட்டுறாங்க. அவன் ஒரு வேலையா வெளியே போயிருந்தா இவன் மறுபடியும் ஜங்கன மீட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வருது. கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹேனு ஜங்குன் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த ஜங் கூட இப்ப ரிகவர் ஆகிட்டான். மேரேஜும் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹேனு உட்காந்து கோக்டுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு டோர் எல்லாம் ஓபன் ஆகி யாரும் உள்ள நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கோக்டு தான். இவங்க ஓடி போய் அவனை ஹக் பண்ணிடுறாங்க. அவன் எப்படி மறுபடியும் வந்தான்றது இவங்களுக்கு புரியல. கட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கோக்டு சொல்றான், அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். ஹேனோட ஃபேமிலியில புதுசா யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோக்டு இன்டர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இப்பதான் ஜியோலுக்கு மேரேஜ் ஆகி ஜங்குன் இவங்களுடைய ஃபேமிலிக்கு வராங்கல்ல, அதனாலதான். பூமிக்கு வர்றதுக்காக நான் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னுடைய தம்பிக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதுதானே. யாருடைய லைஃப்லயும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. கக்ஷனும் அக்ஷனும் கூட ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இப்ப கூட நம்ம கோக்டுக்கும் ஜியோலுக்கும் நடுவில் அந்த சீக்ரெட் மிஷின்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதாவது அவன் ஒரு போலீஸ் யாருக்கு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொல்றானோ அந்த ஆள் நம்ம கோக்டு தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவான். ஏன்னா இப்ப அவனுக்கு எந்த வாய்ஸும் கேட்கறது இல்ல. இவனால இப்ப பூமியில ஒரு கோக்டுவா ஹேன் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அவங்க லைஃப் முடிஞ்சு அவங்க ஆப்டர் லைஃப்க்கு போனாலும் கூட இவன் அவங்க கூடவே இருப்பான். இவனுக்கு இன்னும் இந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயம் ஹேன்க்கு ஒரு நாள் தெரியுது. பரவாயில்ல, பவர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் ஜின்ஹோ அப்படின்ற கேரக்டர் இறந்து போயிட்டான். இப்ப நம்ம கோக்டு மறுபடியும் பூமிக்கு வந்திருக்கிறது புதுசா அவனுடைய லைஃப்காக அவனோட உடம்புல. சோ இப்படி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.